பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 121 அதிகாரம் 5 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புத்தகம் 121 அதிகாரம் 5 வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர். நீ வணங்குகிற தெய்வம் உன்னை காக்கிற தெய்வம். நீ இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வந்தபடியினாலே அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிடாத தெய்வம். இயேசுவே என்னை காத்தருளும் என்று சொல்லி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் காக்கிறவர். இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை காக்கிறவர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கிற தெய்வம், நான் உன்னுடைய வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருப்பேன். உன்னை காக்கும்படிக்கு உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, உனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நினைக்க வேண்டாம், உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம். கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன் உன்னுடைய பக்கத்தில், உனக்கு உதவி செய்கிறதற்கு என்று சொல்லி நான் இருக்கிறேன், உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறதுக்குன்னு சொல்லி நான் இருக்கிறேன். இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிறவர்களால் நீ ஒடுக்கப்படுதியா? வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறியா? நீ அவமானப்பட்டு அவமானத்தில் கூனி குறுகி இருக்கிறியா? உன் கண்ணீரை துடைக்க உனக்கு உதவிக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறியா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னுடைய வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமம் என்கிறதான புஸ்தகம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். வேதாகமத்தில் யாத்திராகமம் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது. இந்த யாத்திராகமம் புஸ்தகத்தில் 14 அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த 14 அதிகாரத்தில் 11 வசனத்தில் இருந்து 31 வரைக்கும் அங்கே ஒரு சம்பவம் எழுதியிருக்குது. இந்த யாத்திராகம் புஸ்தகத்தை நீங்கள் முழுக்க பார்க்கும்போது, இஸ்ரவேல் அப்படிங்கிறதான ஒரு கோத்திரம், இஸ்ரவேல் அப்படிங்கிறதான ஒரு இனம், இந்த இஸ்ரவேல் என்கிறதான ஒரு இனம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்குது. இவங்க எகிப்தில் கிட்டத்தட்ட 400 அடிமையாக இருக்கிறாங்க. இவங்க அங்கே 400 அடிமையாக இருக்கும்போது எகிப்தியர்கள் இவங்களை ரொம்ப ஒடுக்கி வேலை வாங்குறாங்க. ஆனால் இவங்க அந்த எகிப்து தேசத்துக்கு முதல்ல போகும்போது அடிமையாக இவங்க போகலை. அவருடைய முற்பிதாக்களாகிய ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபு, இந்த யாக்கோபுக்கு பேர் தான் இஸ்ரவேல். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி நீ யாக்கோபு அதாவது எத்தனாக இருந்த, இனிமேல் நீ அப்படி இல்லை, இனிமேல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதித்து கர்த்தராகிய ஆண்டவர் அனுப்புகிறார். அதுக்கப்புறமா இந்த இஸ்ரவேலுக்கு இருக்கிற பிள்ளைகள் மூலமாக 12 உருவாகுது, 12 உருவாகிறாங்க. இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒருவருக்குள்ள 12 உருவாகுது. இவர்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. இவர்கள் கானான் தேசத்தில் வசிக்கும் போது அங்கே ஒரு பஞ்சம் உண்டாகுது. அந்த ஒரு பஞ்சத்து நிமித்தமாக எங்கள் சம்பவம் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு அதை சுருக்கமாக சொல்கிறேன். எகிப்துக்கு இவங்க போகிறாங்க. அப்படி எகிப்துக்கு போகும்போது பிழைப்புக்காக அங்கே போகிறாங்க. அங்கே அவர்களுக்கு நல்ல பிழைப்பு உண்டாகுது, நல்ல சுகபோகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் பல பேர் பல இடங்களுக்கு பிழைப்புக்காக வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கிறாங்க. அதே போல் இவங்க போயிருக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கும்போது நல்லா செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நாட்கள் ஆக 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 இவருடைய இனமெல்லாம் பெருக ஆரம்பிக்குது. பெருக ஆரம்பிக்கும் போது இவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக மாறிடுறாங்க. இப்போ பெரிய கூட்டமாக மாறின உடனே அந்த எகிப்தியர்கள் பார்க்காங்க, இவங்க பெரிய ஜாதியாக பெரிய இனமாக ஆயிட்டாங்க, ஒருவேளை இவங்க சண்டை ஏதும் போட்டு நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நம்மளை அடித்து நம்மளை சிறைப்படுத்தி அடிமையாக்கி இவர்கள் நம்மை ஆளாதபடிக்கு
பிழைப்புக்கு வந்தவங்க பெரிய கூட்டம் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் பயம் இருக்க தானே செய்யும். இன்றைக்கும் பல இடங்களில் இருக்குதா இல்லையா? நாம் இன்றைக்கி இருக்கிற இந்த பூமியில் இன்றைக்கி பல இடங்களில் அந்த பயம் இருக்குது. வெளியூர்லேருந்து பிழைக்க வந்தவங்க நம்மளை விட இன்றைக்கி பெரிய கூட்டம் ஆயிட்டாங்களே, இவங்க நம்மளை ஆள்றாங்கங்கிறது எல்லா இடங்களிலும் இருக்குது பிரச்சனைகள். இப்போ இதே போல் அன்னைக்கு என்ன யோசிக்கிறாங்க, இங்கே ஒரு ஜனம் யோசிக்குது, எகிப்தியர்கள் யோசிக்கிறாங்க, பிழைப்புக்கு இங்கே வந்தவன் பெரிய கூட்டமாக மாறிட்டான், இவன் நம்ம கூட சண்டை போட்டு அந்த சண்டையில் நம்ம தோத்தா அவன் நம்மளை அடிமையாக்கிடுவான், நம்மளை ஆட்சி பண்ணுவான், அதனால் இப்போவே இவனை ஒடுக்கணும்னு சொல்லி ஒடுக்கிறாங்க. அவனை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க, ரொம்ப அடிமைத்தனத்தில் போட்டு ஒடுக்கி அதிலும் ஒரு உச்சகட்டமாக போய் என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும்படிக்கு ராஜா உத்தரவு போடுறான். ஏன்னா வாரிசுகள் ஆண் பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து பெரியாலானால் இவங்க ஒரு போர் வீரர்கள்லாம் மாறிடக்கூடாது, யுத்தத்துக்கு வந்துடக்கூடாது, அப்போ ஆண் வாரிசுகளை எல்லாம் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை போட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்கிறாங்க. இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலருடைய பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்கிறாங்க. அப்போ இவங்க கூக்குரல் போட்டு கச்சத்தம் போட்டு அழுது புலம்பி கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு அந்த அடிமைத்தனத்தில் போட்டு அவங்கள நுறுக்கி ஆட்கள் அடித்து மிதித்து துன்பப்படுத்தி, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அடிமைத்தன வாழ்க்கை அப்படிங்கிறது அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? மிருகத்தை விட கேவலமான ஒரு நிலைமை. எந்த ஒரு காரியமும் விரும்பினதை செய்ய முடியாது. அது இங்கே வேதத்தில் சொல்லியிருக்குது, அவங்களுக்கு எப்படியெல்லாம் உபத்திரவங்களை கொடுத்தாங்கன்னு வேதத்தில் எழுதியிருக்குது. அதை இப்போ விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை. இப்போ இவங்களை போட்டு அவங்க நொறுக்கி அடித்து துன்புறுத்தும் போது இந்த ஜனங்கள் கூக்குரல் இடுறாங்க, சத்தம் போட்டு கூப்பிட்டு அலறி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் முன்னோர்களுடைய தெய்வமே எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி வேதனையோடு கத்தி கதறி கூப்பிடுறாங்க. இவங்க வேதனைப்படும் போது வழியில் துடித்து அலறாங்க, அடிக்கும்போது மிதிக்கும்போது வலிக்குமா இல்லையா எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அடிமையாக இருக்கிறோம். இவங்க பிள்ளைகளை கொல்லும்போது ஒன்று தடுக்க முடியல, எல்லாம் கதறி அழுறாங்க. அப்போ இவங்களுடைய கதறி அழுறது, இவங்க சத்தம் போட்டு கூக்குரலிடுறது, இதெல்லாம் கர்த்தருடைய செவிகளில் வந்து விழுது. அப்போ கர்த்தராய் ஆண்டவர் பார்க்குறார், அடிமைத்தனத்தில் இருக்கிற இவங்களை எப்படியாவது விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மோசே என்கிறதான ஒரு மனிதனை அவர்களுக்குள்ளே இருந்து தெரிந்தெடுத்து இந்த மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி அழைச்சிட்டு வர்றார். இப்போ மோசை அப்படிங்கிற ஒரு மனுஷன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிச்சு அழைச்சிட்டு வரும்போது சந்தோஷம் இவங்களுக்கு வருது. அப்பா இப்போ தான் நிம்மதி, இந்த அடிமைத்தனம் நமக்கு விலகிட்டு கர்த்தராகிய ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்து, உங்களுடைய முன்னோர்களுக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் வாக்கு கொடுத்தது போல கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதான செழிப்பான தேசம். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா என்ன தேசம்? அங்கே பால் வடிதா? அப்படி இல்லை. பால் அப்படின்னு சொன்னால் பால் எங்கேருந்து வரும்? மிருக ஜீவன்கள், மிருக ஜீவன்கள் செழிப்பாக இருக்கிற திரட்சியாக இருக்கிற ஒரு தேசம். கால்நடைகள் திரட்சி, கால்நடைகள் செழிப்பாக இருக்கிறது. தேன் எங்கேருந்து வரும்? தேன் எங்கேருந்து சேகரிக்குது? தேனீக்கள் பூக்கள் இருந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்படின்னா அங்கே தானியம், தானியத்தில் காய் கறிகள் பழங்கள் தாவர வகைகள். அப்போ ஒரு பக்கம் தானியத்தின் செழிப்பு, திராட்சை ரசம் முதற்கொண்டு திராட்சை குலைகள் முதற்கொண்டு காய் கனிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், கால்நடைகள் ஒரு பக்கம் இருக்கும். இந்த ரெண்டும் செழிப்பாக இருக்கிற ஒரு இடம், நல்ல ஒரு செழிப்பான இடம், அதான் பால் ஒரு பக்கம் தேன் ஒரு பக்கம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை வாக்கு கொடுத்தது போல் இந்த ஜனங்களுக்கு சொல்கிறார், நான் அதை உங்களுக்கு தரப்போகிறேன் வாங்கன்னு சொல்லி விடுவிச்சு மோசையின் மூலமாக அழைச்சிட்டு வர்றார். இவங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். இவங்க போய் அங்கே எஜமான்கிட்டலாம் ஆண்டவர் சொன்னது போல் இங்கே பல சம்பவங்கள் நடக்குது, எல்லாத்தையும் விலக்கி சொல்ல முடியாது இப்போது. அப்போ இங்கே இவங்கள்லாம் போய் அவருடைய எஜமான் அவங்கள யாருக்கிட்ட வேலை செஞ்சாங்களோ அவங்ககிட்டலாம் போய் இந்த எகிப்தியர்கள்கிட்ட போய் பொன்னு வெள்ளி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவர் வேதம் சொல்லி கொள்ளையிட்டு கொண்டு வராங்களாம். அப்படி வாங்கிக்கிட்டு கொண்டுட்டு வர்றாங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சந்தோஷமாக வர்றாங்க. இப்படி இவங்க சந்தோஷமாக வரும்போது இவங்க எப்படி வந்தாங்க இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நிறைய சம்பவங்கள் அங்கே நடக்குது. எகிப்திய ராஜா பார்வோன் முதல்ல விடுவேம்மா,
அப்புறம் விடமாட்டேம்மா மாறி மாறி சொல்லுவான், கர்த்தரும் திரும்ப திரும்ப அவனை அடிப்பார். ஒரு கட்டத்தில் ரொம்ப சோர்ந்து போய் இந்த இஸ்ரவேலர்கள் யாரும் இருக்கக்கூடாது, என் கண்ணு முன்னாடி வைக்காதங்க போங்கன்னு சொல்லிட்டான். இப்போ சார் என்ன இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் இப்போ விடுதலை ஆகி போகிறாங்க. வேதம் சொல்லுது ஒவ்வொரு முறை கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னு. எதுக்காக கடினப்படுத்தினார்னா, இந்த எகிப்தியர்கள் மூலமாக அவர் செய்ய போகிற பெரிய காரியங்கள், அவங்கள வச்சு அங்கே ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அற்புத அடையாளங்களை செய்கிறார். அப்போ அது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி நடக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தராக ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே யாத்திராக புஸ்தகம் 14 அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா மோசைக்கிட்ட சொல்கிறாரு, நீ சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் இவர்களை கூடாரம் போட சொல்லு, இஸ்ரவேலுடைய பாளையம் சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் இறங்கட்டும்னு சொல்கிறார். செங்கடல் அந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் இஸ்ரவேலருடைய கூட்டம் போய் இறங்கி நிற்கி. இந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் நிற்க சொன்னது யாரு? கர்த்தராகிய ஆண்டவர் தான் மோசைக்கிட்ட சொன்னார். இந்த 14 அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும், மோசைக்கிட்ட சொல்றார், நீ சமுத்திரப்ப கரையோரத்தில் சமுத்திரத்துக்கு எதிர்த்தால போய் நீ இஸ்ரவேல் ஜனங்களை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. நிறுத்தியாச்சு. இப்போ தூரத்தில் இருக்கிற அந்த அடிமைப்படுத்தி வச்சிருந்தானே அந்த எகிப்தியன், அடிமைப்படுத்தி ஒடுக்கிக்கிட்டு இருந்தவன் என்ன யோசிக்கான், இஸ்ரவேலர்கள் தப்பிச்சு போக நான் விடமாட்டேன், இவங்களை எப்படியாவது அழித்து தீருவேன்னு சொல்லி பின்தொடர்ந்து வரான். இப்படி பின்தொடர்ந்து வரும்போது இவன் ஒரு காரியம் பார்க்கான், இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறதுக்கு வழி இல்லாமல் சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்காங்க. இப்போ இந்த பக்கம் சமுத்திரத்தை தாண்டி இவங்களால் போக முடியாது, ஏன்னா அங்கே சமுத்திரம் குறுக்க நிற்குது, கடலை தாண்டி போக முடியாது, நிற்கிறாங்க. பின்னாடி பார்த்தா யார் துரத்திக்கிட்டு வர்றா? இந்த எகிப்தியன் துரத்திக்கிட்டு வர்றா. பின்னாடி வந்தால் எகிப்து, அப்போ எகிப்துக்கும் வர முடியாது, முன்னாடி கடலை தாண்டியும் போகிறதுக்கு வழி கிடையாது. அப்போ இந்த எகிப்தியர்கள் என்ன யோசிக்கான் பார்வோன், இவங்க தப்பிக்க வழி இல்லை, வசமாக என் கையில் சிக்கிட்டாங்க, அத்தனை பேரையும் இந்த கடற்கரையில் நான் கொண்டு போட போகிறேன்னு சொல்லி அவன் ரதங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வரான். பெரிய பெரிய படைகளை திரட்டி தன்னுடைய ஆட்களை எல்லாம், குதிரை வீரர்கள், கால்நடை படை எல்லாத்தையும் மொத்தமாக திரட்டி கொண்டு வரான். இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த ஒரு பயம் ஒன்று வருது. முன்னாடி கடல் இருக்குது, கடலை தாண்டி போக முடியாது, அங்கே பாதை இல்லை, பின்னாடியும் திரும்ப முடியாது, திரும்பினா அவன் கொண்டு வருவான். இப்போ பின்னாடி போனாலும் மரணம், முன்னாடி போகிறதுக்கும் வழி இல்லை, என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் தகைச்சு போயிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, மோசேக்கு விரோதமாக எழும்புறாங்க. மோசே, உன் பேச்சை கேட்டு நான் வந்துட்டேனே, அந்த எகிப்தில் அடிமையாக இப்போ இருந்தாலும் பரவாயில்லையே, உயிராது தப்பிச்சிருக்குமே, செத்துருக்க மாட்டோமே, அடிமையாக இருந்தாலும் இங்கே ஓம் பேச்சை கேட்டு சுதந்திரம்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களை பணாந்திரத்தில் சாகிறதுக்கு கொண்டு வந்துட்டியே சொல்லி மோசேக்கு விரோதமாக எங்கே கோபத்தில் எழும்புறாங்க. இப்போ கர்த்தராகி ஆண்டவர்கிட்ட மோசே வந்து நிற்கிறார். ஆண்டவர், பின்னாடி திரும்பி போக முடியாது, எகிப்து என் வந்துக்கிட்டு இருக்கான், முன்னாடி போகிறதுக்கும் சமுத்திரம் அதை தாண்டி போக முடியாது, நான் என்ன ஆண்டவரே செய்கிறது? கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன், நான் ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காக தான் அங்கே முன்ன அங்கே சமுத்திரத்துக்கு முன்னாடி அவங்கள நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். நீ என்கிட்ட வந்து ஒன்றும் முறையிட வேண்டாம், உங்கள் கையில் இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்துரு. இப்போ மோசேயும் சமுத்திரத்தின் மேலே கோலை நீட்டுறாரு, சமுத்திரம் ரெண்டாக பிளக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பாராத நிலையில் அங்கே வழி உண்டாகுது. சமுத்திரம் ரெண்டாக பிளந்து வழி விடுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, வெட்டாந்தரையாய் மாறி அவர்கள் பூமியில் வெட்டாந்தரையில் நடந்து போகிறது போல் நடந்து போகிறாங்க. இவங்க இப்படி போகும்போது இவர்களை கொல்றதுக்காக விரட்டிக்கிட்டு வந்த, இவர்களை அழிக்கும்படி விரட்டிக்கிட்டு வந்த எகிப்தின் சேனைகள் இன்னும் பின்தொடர்ந்து வர்றாங்க. சமுத்திரத்தின் நடுவில் ரெண்டாக பிளந்து நிற்கிற சமுத்திரத்தின் நடுவில் இவங்க போகிறாங்க. எகிப்தின் படைகளும் உள்ளே வருது, சமுத்திரத்துக்குள்ளே நடுவில் வருது, பின்தொடர்ந்து வருது. கர்த்தராகிய ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாருன்னு சொன்னால், யாத்திராக புஸ்தகம் 14 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறவர் இப்போ பின்னாடி வர்றாரு. எதுக்காக பின்னாடி வர்றாருன்னு சொன்னால், அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாடி வந்து நிற்குது. மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்தது, அது விலகி இஸ்ரவேலர்களுக்கு பின்னாடி வருது. இந்த மேகஸ்தம்பம் என்ன பண்ணுது,
பார்வோன் இஸ்ரேவேலர்களை நெருங்கிட விடாம குறுக்க வருது மேகஸ்தம்பம். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில இந்த மேகஸ்தம்பம், மேகஸ்தம்பம்னா மேகம், கருமையான மேகம் தூண் மாதிரி வந்து நீக்கி குறுக்க, அது என்னன்னா இருட்டா இருக்கு, இஸ்ரேவேலர்களை வந்து பார்க்க முடியல, நெருங்க முடியல, இருட்டாக்கிறது ரெண்டு பேரும் நடுவில். எகிப்தியருக்கும் இஸ்ரேவேலுக்கும் நடுவில் கடுமையான கரு இருட்டா வந்து நிற்குது. அப்போ இருட்டில் அவங்களுக்கு தெரியல. ரெண்டு பேரும் அங்கே கிட்ட ஒன்று சேர விடாமல், எகிப்தியர் நெருங்கிற விடாமல் அங்கே கர்த்தராய் ஆண்டவர் இஸ்ரேவேலர்களுக்கு பின்னாடி வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார். சில நேரங்கள் நமக்கு நடக்கும், நம்மளை துரத்திக்கிட்டு வருவாங்க, பயந்துக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில், பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருப்போம், இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிரும்னு சொல்லி நினைப்போம். நம்மளை துரத்துறவனும் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சான், இனி தப்பிக்க வழியே கிடையாதுன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக பல பேர் எழும்பி வருவாங்க. சில நேரங்களில் நமக்கு விரோதமாக நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத நபர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம அகப்படுவோம். இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து இப்படி மாட்டுவோன்னு. அவங்க சுதந்திரம் கிடச்சிட்டு சந்தோஷப்பட்டது கொஞ்ச நேரத்திலேயே இங்கே மரணம் துரத்திக்கிட்டு வருது. நமக்கும் பல நேரங்கள் அப்படித்தான் இருக்கும், எதிர்பாராத நேரத்தில் நம்மளை துரத்திக்கிட்டு வருவோம் சாத்தான், எதிர்பாராத கூட்டம் நமக்கு விரோதமாக எழும்பி வரும். நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஆட்கள் உங்களுக்கு முன்னாடி வருவாங்கன்னு சொல்லி. நீங்கள் நினைக்காத நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி உங்களுடைய பிராணனை வேங்க தேடி வருவாங்க, எப்படியாவது உங்களை அழிக்கன்னு சொல்லி தேடி வருவாங்க. நீ பயப்பட வேண்டாம், மேகஸ்தம்பமாய் கர்த்தராகிய ஆண்டவர் இறங்கி வருவார், உன்னை நெருங்க விட மாட்டார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் பண்ணியும் அழிக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் முடியலை. நீங்கள் பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் தான் வாக்கு கொடுத்தது அவர் நிறைவேற்றுகிறதையும், அவர் உன்னை காக்குறதையும், உன்னை அழிய ஒருபோதும் விட மாட்டார். இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் பயந்து போய் இருக்கும்போது செங்கடலை ரெண்டாக பிளந்து அதன் வழியாக அவங்களை கடந்து போக முடிச்சுதான். இந்த பார்வோனும் தொடர்ந்து அவனுடைய சேனைகள் பின்தொடர்ந்து வருது. இவங்க சமுத்திரத்தை தாண்டின உடனே, சமுத்திரத்தை கரையை கடந்ததும் அந்த சமுத்திரத்துக்குள்ளே பின்தொடர்ந்து வந்த கூட்டத்தை மூழ்கடிக்கும்படியாக கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சார். உங்களுக்கு புரியுதா எதுக்காக பார்வோனுடைய இருதயம் கடினப்படுத்தினார்ன்னு சொல்லி? இந்த எதுக்கு அனுமதிச்சா உன்னை தொடர்ந்து ஒருத்தன் அப்படி துரத்துக்கிட்டே வரான், உனக்கு விரோதமாக எழும்பி வரான், எப்போது எனக்கு எதிராகவே நிற்கிறானே, நான் அவனுக்கு தீமையே செய்யலை, பிற ஏன் என்னை எதிர்த்து நிற்கிறான், நான் எங்கே போனாலும் என்னை பின்தொடர்ந்து வர்றாங்களே, நான் என்ன செஞ்சாலும் என்னை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்களே, நான் எவ்வளவு நன்மை பண்ணாலும் சரி நான் இவனுக்கு ஒரு தீமையுமே செய்யலை, ஆனாலும் என்னையே குறி வச்சு துரத்துறாங்க, எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, நாலு பக்கமும் சூழ்ந்து நிற்கிறாங்க, நான் எங்கே போகனே தெரியலேன்னு சொல்லி நீ பயந்து போய் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். நீ பயப்படாத, மேகஸ்தம்பமாய் உன் எதிரிகள் உன்னை நெருங்காதபடி கர்த்தராகி ஆண்டவர் குறுக்க வந்து நிற்பார். அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு நியமிச்சிருக்கிறார், அதனால தான் பின்தொடர்ந்து வர்றான். அது ஏன் பின்தொடர்ந்து வர்றான் தெரியுமா? நீ பயப்படாத, தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் நிரூபிக்க போகிறார். இத்தனை நாட்கள் உன்னை துரத்திக்கிட்டு வந்தாங்களா? இத்தனை நாட்கள் உன்னை வேதனைப்படுத்தினாங்களா? உன்னை கண்ணீர் சிந்த வச்சாங்களா? நீ பயப்படாத, நீ கலங்க வேண்டாம், தேவன் நியமிச்சார், அதனால நடந்தது. தேவன் நியமிக்காத எந்த ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்காது. அது ஏன் நியமித்தார்? அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக நீ வெட்கப்பட்ட, நீ கண்ணீர் சிந்தின, நீ பயந்த அதே இடத்துல எல்லோருக்கும் முன்பதாக உனக்குன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காத இடத்துல ஒரு பாதையை உண்டாக்குவார். அது உனக்குன்னு உண்டாக்கப்பட்ட பாதை, இது எகிப்தியனுக்கு இல்லை, இஸ்ரேவேலர்கள் மாத்திரம் கடந்து போகிறதுக்கு உண்டாக்கப்பட்ட பாதை. நீ போகிற பாதையே உன்னை பின்தொடர்ந்து வருவான், அது உன்னை அழிக்கிறதுக்கு இல்லை, உன்னை பின்தொடர்ந்து வரவன் அவன் அழிகிறதுக்காக. அவர்கள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழும்படி செய்தார்னு வேதம் சொல்லுது. உனக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பி வரனானா நீ பயப்படாத, உனக்கு விரோதமாக எழும்பினவன் அவனே அந்த குழியில் விழுவான், அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான். உனக்கு மறைவாய் கண்ணிகள் வைச்சாங்கன்னா பயப்படாத, அந்த கண்ணியில் அவர்களே அகப்படும்படி செய்வார்.
இந்த பார்வோனுடைய கூட்டங்கள் அப்படி தான் நடந்தது. இங்கே வேதத்தில் சொல்லியிருக்குது, கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்துகிறார் பார்வோனுடைய இருதயத்தை. இஸ்ரவேலர்கள் சமுத்திரத்துக்கு முன்னாடி இறங்கும்படி அவர் தான் அங்கே கட்டளை இடுறார், அவர் தான் அனுமதிக்கிறார். சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அனுமதித்ததுக்கான காரணம், உன்னை பின்தொடர்ந்து வருகிற கூட்டத்துக்கு பாடம் கற்றுக் கொடுக்க, உன்னை வேதனைப்படுத்தின கூட்டத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார், உன்னை துரத்தின கூட்டத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். நீ அதனால் பயப்பட வேண்டாம். அவர்களை கண்டு இன்னும் கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இந்த கரையை கடக்கிற வரைக்கும், சமுத்திரம் ரெண்டா பிளக்குது, கரையை கடக்கிற வரைக்கும், நீ கரையை தாண்டின உடனேயே, எப்போ நீ கரையை கடந்தியோ அப்போ உன்னை துரத்தின சத்துரு அங்கேயே முடிஞ்சான். இந்த எகிப்தியர்கள் அங்கேயே முடிஞ்சாங்க. அந்த தண்ணி சமுத்திரம் அப்படி அவர்களை மூடி போட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 91 அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுது, உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் வந்தாலும் ஒன்றும் உன்னை அணுகாது, ஒன்றும் உன்னை செய்ய முடியாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வளர்ப்பனலை நீ காண்பாய். உனக்கு விரோதமாய் 1000 பேர் 10,000 பேர் எழுப்பி வந்தாலும் ஒருத்தனை ஒன்றும் செய்ய முடியாது. நீ உன் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருப்ப, நீ எதிர்த்து சண்டை போட வேண்டாம், நீ வாக்குவாதம் பண்ண வேண்டாம். உனக்கு விரோதமாக எழும்பி ஒரு கூட்டம் வருது, அவங்கக்கிட்ட போய் நீ வாக்குவாதம் பண்ண வேண்டாம், சண்டையும் போட வேண்டாம், நீ கத்தி எடுக்க வேண்டாம், ஆயுதம் எடுக்க வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீ பொறுமையோடு இரு. சில காலம் தேவன் அனுமதித்தார். எதுக்காக அனுமதித்தார்? அவர் உன் கூட இருக்கிறேங்கிறத நிரூபிக்கிறதுக்காக. அவர் அற்புதம் செய்ய போகிறார். அவர் அற்புதத்தை செய்கிற தெய்வம். உனக்கு விரோதமாக எழும்பின இந்த கூட்டங்களுக்கெல்லாம் நடக்க போகிறத நீ உன் கண்ணால் பார்ப்பேன், உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அதனால் நீ உனக்கு விரோதமாக எழும்பின துன்மார்க்கமான கூட்டத்தை கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கிற தெய்வம், உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிற தெய்வம், மேகஸ்தம்பத்தை போல உன் பக்கத்திலே இருந்து உனக்கு ஒரு தீங்கு வராமல் உன் பிராணனை காக்கிற தெய்வம், உன் பிள்ளைகளை காக்கிற தெய்வம், உன் குடும்பத்தை காக்கிற தெய்வம். அதனால் இப்போ நடக்கிற காரியங்களை நினச்சி நீ பயப்படாத, நீ கொஞ்சம் பொறுமையோடு இரு. உனக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு, உனக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்கு வரும் அழிவை உன் கண்களால் நீ காண்பாய். அவரை நம்பின ஒருவனையும் அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் மேலே மாத்திரம் உங்களுடைய நம்பிக்கை வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தேவனையும் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக உறவிசை இறங்கி வருவீராக. வார்த்தையை கேட்ட பிள்ளைகளின் உறவிசன் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற பொல்லாத கூட்டத்தாரின் கைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக, எகிப்தியர்களின் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவித்து காத்து ரட்சித்தது போல உங்களுடைய பிள்ளைகளை நீர் காத்து ரட்சிக்கும்படியாக, விடுவிக்கும்படியாய், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் இறங்கி வாருமப்பா. இன்றைக்கு வேதனையோடு நான் தப்பிச் செல்ல வழி இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிற இவர்களுக்கு புதிய வழியை நீ திறப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒருவரும் எதிர்பார்த்திராத வகையிலே சமுத்திரத்தை பிளந்து சமுத்திரத்திலே வழி உண்டாக்கினது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழி வகையில் உண்டாக்குவீராக. இவர்களை ஆசீர்வதியும், இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.